வந்துட்டு சந்தைக்கு வந்து வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா துடியலூரில் இருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஹாய் சில்லுக்குட்டீஸ். ஹாய். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு இது என்ன வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னா, நாங்கள் வந்து சந்தைக்கு போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சந்தைக்கு போய். ஸோ இன்றைக்கி வண்டி வேறு இருக்கா, சரி நம்ம சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் என் தங்கச்சி வந்து கிளம்புறோம். இவளை காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வரும்போதே அப்படியே போகலான்னு பார்த்தேன். அப்போ வந்து டைம் 4:30 தான் இருந்துச்சு. சரி நம்ம ஒரு 6 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ டைம் வந்து 6 மணி ஆக போகுது. நாங்கள் கிளம்புறோம். அங்கே போய் என்னென்ன காய்கறி வாங்குகிறோம், எப்படி இருக்குது அப்படின்றத நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்துட்டு சந்தைக்கு வந்து வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா துடியலூரில் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு துடியலூர். இந்த ரூட் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம மினிமம் க்ரீன் கலர் பஸ் நிற்குது, அது ஜிஎன் மில்ஸ் போகிறது. அந்த பக்கம் வந்து சரவணம்பட்டி போகிறது. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். நான் சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க. ஸோ மழை வேறு வருது, இப்போ எங்கே நிற்கிறதுன்னு தெரியல. மழை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நின்னதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு சிலக்குட்டீஸ். அங்கே வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் பைய பிடிக்கிறதா, இல்லை கூட்டத்துக்குள்ளே போகிறதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி ஏதோ நினச்சிட்டு போனேன். சாயங்காலமே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். நான் ஒர்க் போயிட்டுருக்க சமயத்தில் நான் ஈவினிங் வரும்போது திங்கக்கிழமை இருக்கும், ஓகேவா? ஸோ நான் வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து வண்டி இல்லாததுனால நான் போகாமல் இருந்தேன். சரி இப்போ வண்டி இருக்கல, நானும் பாப்பாவும் வந்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் இப்போ, முதல்லாம் ஒவ்வொரு கூறு வந்துட்டு 10-10 ரூபா வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் எல்லா கூறுமே 20-20 ரூபாய்க்கு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ எவ்வளோ ரேட்டு எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறவாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, இப்போ தனித்தனியாக வந்து எடுத்து வைக்க போகிறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க. ரெண்டு பையிலையுமே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க. எல்லா காய்கறியும் வந்துட்டு நான் கொட்டிட்டேன். இது வந்துட்டு கருஞ்சீரகம், இது 20 ரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு 20 ரூபா. சோம்பு இது வந்துட்டு 20 ரூபா. ஸோ நான் வந்து சோம்பு 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது இந்த குடலு. ஸோ இதெல்லாமே சேர்த்து 100 ரூபா ஆச்சு. கேரட் வாங்கினேன். கேரட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லா கூறுமே 20-20 ரூபா. கீழே வச்சுருக்கிறது வந்துட்டு 10 ரூபாய்க்கு வாங்கினது. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு 20 ரூபா, 3 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ, 3 வாழைப்பூ வந்துட்டு 10 ரூபாய்க்கு, 10 ரூபான்னு சொன்னாங்க, சரினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மரநெல்லிக்காய் 20 ரூபா. இது வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு கூறே 10 ரூபா தான், அது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன பாவக்காய் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொடமிளகா, கத்திரிக்காய், இதெல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கீரை 2 கட்டு வாங்கினேன். இது தண்டி கீரை 2 கட்டு, சுக்குட்டி கீரை 2 கட்டு, முருங்கைக்காய், மேரக்காய், அவரைக்காய். ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அவரைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடுக்கி வச்சலாம். பீட்ரூட் வந்துட்டு 20 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். வாழைத்தண்டு வாங்கினேன், மஞ்சள் பூசணி வாங்கினேன். ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு நான் அடுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்காயும் உள்ளே வச்சிட்றேன். இப்போ வந்துட்டு காய்கறி எல்லாம் தனித்தனியாக எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்க வேண்டியது தான். இந்த இது கூட வந்துட்டு நான் சுக்குட்டி கீரையும் வாங்கினேன், மணத்தக்காளி கீரையும். அதை வந்து எங்கள் அம்மா உருவிட்டுருக்காங்க காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து நம்ம டின்னர் ரெடி பண்ண போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சட்னி, தேங்காய் இது தேங்காய் சட்னி வச்சு
தோசை சுட்டு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான். ஓகே, ஸோ வாங்க அதை ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தூங்க வேண்டியது தான். ஓகே வாங்க. இது வந்து நிலக்கடலை சட்னி, அரைச்சாச்சு, இன்னும் தாளிக்கணும். அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டே பக்கத்தில் தாளிச்சிடுவேன். ரெண்டு கரண்டி தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து ஊத்தாப்பம் மாதிரி நான் பண்ண போகிறேன். ரெண்டு கரண்டி மாவு கொஞ்சமாக வந்துட்டு சுற்றிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா, கேரட்டு, அதை வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அது அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், வெங்காயம் போட்டு சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இது ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அதாச்சல குட்டி, ஸோ நாங்கள் வந்து தூங்க போகிறோம், எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ நான் எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்கள் ஊர்லலாம் சந்தையில் போய் வாங்குவீங்களா, இல்லை அதெல்லாம் எவ்வளோ விலையாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எப்படியோ நான் வந்துட்டு அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன, எங்கேருந்து வாங்குறீங்க, எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறையா விஷயம் வந்து கேட்டு பேசி அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சொதப்பிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே தான் அடிக்கடிக்கே போகிறது தானே. ஸோ நான் அப்போ வேணால் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி வீடியோ. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தென் முக்கியமாக வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் இந்த விஷயம் வந்து தனியாக சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே, வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நிறைய பேருன்ட்டுலாம் நானே அப்படி தான். ஹெல்மெட் வந்துட்டு இது போலீஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் ஹெல்மெட் போட்டுட்டு போலீஸை தாண்டி போனதுக்கப்புறம் ஹெல்மெட்டை வந்து கழட்டிடுறோம், கரெக்டாக. அந்த ஹெல்மெட்டை கழட்டுறனாலையோ போடுறனாலையோ போலீஸ்க்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நம்ம போடலை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறோம். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆகுது, இல்லை நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது நமக்கு தானே நடக்கும். இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்மளே வந்து அது பாதுகாத்துக்கும், நமக்கு நல்லது. அதனால் இந்த விஷயத்தை வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹெல்மெட் போடாதனாலேயோ இல்லை போடுறனாலையோ அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, நமக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு இந்த ரூல்ஸ் போடுறாங்க. நானே அப்படி தான் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் போடுவேன். சரி, அப்போ வந்து நம்ம எங்கள் ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து கழட்டிடுவேன். அப்போ நான் யோசிப்பேன், ஸோ நம்ம இப்போ போகும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹெல்மெட் நம்மளை காப்பாற்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்மெட் போட்டே வருவேன். ஸோ இது வந்து எனக்கு ஓடிட்டே இருந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடுங்க, தலைக்கவசம், உயிர்கவசம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம பார்த்துக்கணும். பார்த்து கவனமாக போங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்.